மதியம் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம விளையாட்டு ஆரம்பம், இந்த திரைப்படத்துடைய படக்குழுவினர் எல்லார்ட்டையும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து ரெண்டு மியூசிக் டைரக்டர், மியூசிக் கம்போஸ் பண்ணி நிறைய பார்த்திருப்போம். ஏன்னா ரெண்டு கேமராமேன் வந்து படத்தெல்லாம் கேமரா பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். ரெண்டு ஹீரோ நடிச்சு பார்த்திருப்போம், ஹீரோயின் நடிச்சு பார்த்திருப்போம். ரெண்டு டிரெக்டர்ஸ் இப்போ வந்து அட்டகாசமாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜயானந்த் சார் அண்ட் சூரியன் சார், வெல்கம் டு த ஷோ. ஸோ விளையாட்டு ஆரம்பம், ஸோ இந்த டைட்டில் எப்படி அமைஞ்சது அண்டு இந்த படம் எந்த மாதிரியான ஒரு படமாக இருக்க போகுது? விளையாட்டு ஆரம்பம் டைட்டில், அதாவது டைட்டில் வந்து நிறைய டைட்டில் எழுதி கொடுத்தோம். இந்த படத்துடைய கதை வந்து ஃபெரோஸ் சார் தான் எழுதியிருந்தார். ஓகே, நிறைய டைட்டில் எழுதி கொடுத்ததில் அவர் விளையாட்டு ஆரம்பம் ஆப்டா இருக்குன்னு அவர் சொன்னார். அப்புறம் நாங்களும் யோசிச்சு பார்த்தோம், இது வந்து நம்ம தலைவருடைய டைட்டில், விளையாட்டு ஆரம்பம் ஆரம்பம்னு கொஞ்சம் சொல்லிக்கிட்டாங்க. அதனால் இந்த டைட்டிலே நாங்கள் சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணி அது படத்துக்கும் ஒரு ஹீரோவுக்கும் ஒரு விளையாட்டுக்கும் ஒரு டப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த டப்பு வந்து கரெக்டாக விளையாட்டு ஆரம்பம் டைட்டில் அப்புறம் அப்படிச்சு. ஓகே, அப்புறம் இந்த படத்துடைய கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்எல்எம் பேஸ்டு கான்செப்ட், ஒரு புது கான்செப்ட். இது வந்து உலக லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட். தமிழ்நாட்டில் அது வந்து நெகட்டிவாக இருக்குது. அந்த கான்செப்டை எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். இது படத்தில் அது ஒரு நல்ல விஷயமும் சொல்லியிருக்கோம், கெட்ட விஷயமும் சொல்லியிருக்கோம். ஒரு பாசிட்டிவாக எம்எல்எம் கான்செப்டாக சொல்லியிருக்கோம். ஓகே சார். சூரியன் சார், நீங்கள் சொல்லுங்கள், வந்து சிங்கிள் டைரக்டர் வந்து ஒரு படம் பண்ணுறது அப்படிங்கிறதுனாவே வந்து நிறையா ப்ரெஷர் இருக்கும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சே இருக்கும். பட் இப்போ வந்து டபுள் டைரக்டர், ஸோ எப்படி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எப்படி இந்த பாண்ட் வந்தது? ஸோ எங்கேயுமே உங்களுக்கு அந்த ஈகோ பிரச்சனை, நான் நினைக்கிறது வந்து நீ வந்து சரியாக பண்ணல, நீ நினைக்கிறது நான் சரியாக பண்ணல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வந்துருக்கா? அதெல்லாம் வரல, இன்னும் வரல. காரணம் வந்து இன்னும் இல்லை, இனிமேல் வராது. காரணம் வந்து இந்த படத்துக்காக ஒன்று சார். ஓகே, சினிமா எங்களை ஒன்று சார். ஓ, நான் 20 வருஷமாக நண்பர்களா ரெண்டு பேருமே. ஓகே, அதாவது எங்கள் ரெண்டு பேரில் மைண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சினிமா மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வேறு எதுவுமே பேச மாட்டோம். அப்போ நாங்கள் பார்க்காத படங்களே கிடையாது, எங்களுக்கு எந்த மொழி தெரிஞ்சதோ தெரியலையோ எல்லா படத்தையும் பார்த்துருவோம், புரிதல். நாங்கள் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து ஃபெரோஸ் சார் சொல்லிட்டார். திரைக்கதை வந்து ஆனந்த் என்ன பண்ணுவார், நைட்டு ஃபுல்லாக சீனை ஓடிட்டு வந்துருவார். நாங்கள் மார்னிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துமா சீன் சொல்லிட்டே இருப்பார். சொல்லிட்டு இடையில நான் வந்து என்ன சொல்லுவேன், இது வேண்டாம் அது மட்டும்தான், என்ன வேண்டாம்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி சீன் கரெக்டாக நிறைவேஸாக இருக்கும். டைலாக் வந்து சொல்லாக இருக்கார், எழுதி முடிச்சு ஆரோக்கியமான சார் நடக்கும். டைலாக் வேணும் வேண்டாம், இது வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ள நடந்து முடிகிறோம். பிரேக் டவுன் போட்டு பிடிச்சிட்டு ஒப்படைச்சிடும். செட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணுவோம், அஞ்சு சீன் பேசிக்கணும், நீங்கள் அஞ்சு சீன் பண்ணுவோம் சார், கரெக்டாக பார்த்துங்க. ஆர்டிஸ்ட் யார், இந்த ஆர்டிஸ்ட்டு என்னென்ன செட்டு, இதெல்லாம் நைட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பாட்டில் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், மணிக்கெல்லாம் உட்காந்துருப்பேன், ஒரு ஆக்ஷன் கேட்டு சொல்லுவார். இது முடிகிறது சார், அடுத்த சீன் ரெடியாக இருக்கும். அதே மாதிரி அவர் ஆக்ஷன் சொல்லிடுவார், சொல்லிட்டு வேறு ஏதாவது ஃபோன் கிட்ட வரும், எல்லாரும் பேசிட்டு நான் கட் சொல்லிடுவேன். ஏன்னா ரெண்டு பேரும் தான் தெரியும் எங்கே எதை கட் போடணும் அப்படின்னு. அதனால் எங்களுக்காக அந்த பிரச்சனை கிடையாது. ஓகே, சூப்பராக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டோட இந்த படம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் வந்து நட்பு மட்டும்தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும், ஜீவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஓகே, சூப்பர் சார். அதுதான் ஒரு ஆணித்தரமாக சொல்கிறோம். சாமா சார், அண்ட் இதெல்லாம் வந்து இந்த படத்துடைய கேஸ்டிங், ஸோ யுவன் நடிச்சிருக்காங்க, ரியாஸ் கான் சார் அண்ட் ஷவையா டெபியூ ஹீரோயின். ஸோ இந்த கேஸ்டிங் எப்படி அமைஞ்சது, எப்படி இந்த கேரக்டருக்கு இவங்க தான் சூட் ஆவாங்கன்னு எப்படி பிக் பண்ணீங்க? ரியாஸ் சார் இவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இவன் வந்து ரொம்ப சின்ன பையன், சின்ன பையனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பொண்ணாக தான். நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்தோம், கரெக்டாக சாவியான்ற பொண்ணுடைய ஃபோட்டோ ஹைதராபாத்தில் வந்து வந்துச்சு, பார்த்தோன்னா பிடிச்சிருச்சு, ரெண்டு பேரும் நிற்க வச்சு பார்த்தோம், ஃபோட்டோ எக்ஷன் வச்சு பார்த்தோம், கரெக்டாக இருந்துச்சு, அவங்களை சூஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ரியாஸ் சார் பண்ண ரோலுக்கு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணோம். ரமணா என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தை ஹீரோ, தம்பி அர்ஜுனா பண்ணியிருக்கேன், அந்த படத்துடைய ஹீரோ ரமணாவை போய் மீட் பண்ணி பேசணும், அவர் வில்லனா பண்ண வச்சு அப்படி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோம், பார்த்தா அவரு இல்லை அவர் பண்ண முடியாது அப்படின்ற கண்டிஷனில் அவர் யார் அதுக்கு மாதிரி ஆப்டா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். நிறைய ஹீரோஸ் வில்லனா பண்ணுற மாதிரி பேசணும், பேசுகிற அப்புறம் ரியாஸ் சார், ரியாஸ் சார் கரெக்டாக ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருந்தார், அப்போ கரெக்டாக ஒரு கமிஷனர் இருந்தார், இவர் பர்ஃபெக்டாக இருப்பார்னு சொல்லி ரியாஸ் சார் பேசணும். அவர் உடனே ஒத்துக்கிட்டார். அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர் அவர், என்னன்னா நிறைய பெரிய ஹீரோஸ் கூட பண்ணியிருந்தார், விஜய் சார் கூட பண்ணியிருக்காரு, கமல் சார் கூட பண்ணியிருந்தார், யூக்கல் ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு இவன் வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட், ஒரு சின்ன பையன், இவங்க கூட எப்படி நிறைய கான்ட்ரவர்சி டயலாக்ஸ் இருக்கும், இவன் வந்து அடிக்கிற மாதிரிலாம் இருக்கு, எப்படா பண்ண போறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு அழகாக தட்டி கொடுத்தேன். பண்ண தம்பி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் நிறைய பண்ணியிருக்கேன், நீ பண்ணுன்னு சொல்ற கூட தட்டி கொடுத்து அழகாக ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பண்ணார். அப்புறம் வந்து நம்ம பவர் ஸ்டார் ஒரு பெரிய ஹீரோ, ஒரு ஹீரோ காமெடி நாயகன், உண்மையிலேயே ஒரு காமெடியன் தான். அவர் நிறைய விஷயங்கள் அவர் ஸ்பாட்டில் பண்ணுறது எங்களுக்கு காமெடியாக தான் இருக்கும். நிறைய டைலாக்ஸ் கொடுப்போம், கொடுக்க டைலாக் வீட்டில் வேற ஏதாவது பேசுவார், சார் என்ன சார் இப்படி மாற்றி பேசுறீங்க, இல்லை மீனுக்கு அதான் தம்பி வருவார், அந்த கான்செப்ட் ஏதாவது மாதிரி பேசுங்க சார் அவர் பண்ணார். அப்புறம் பானுதேந்தர் சார், மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ 80களில் அவர், அவர் வந்து ஒரு எம்டி ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் போய் கேட்டோம், ரொம்ப ஈஸியாக தம்பி பண்ணுற தம்பி. மற்றபடி காஸ்டிங்ஸ் எல்லாமே இப்போ ஒரு திரைப்படத்துடைய கதை அப்படின்னா வந்து அது உயிர்னு வச்சுக்கலாம், ஆனால் இசை வந்து அதோட உயிர் துடிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் ஸ்ரீகாந்த் தேவா சார் இந்த படத்துடைய இன்புட் எப்படி இருந்திருக்கு,
அண்ட் அவருடைய அவர் எப்படி இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தார்? பெரிய பிளஸ் எங்களுக்கு. அவர் எப்படி வந்தார்னா இவன் மூலமாக தான். ஓகே. இவனுடைய மூணாவது படத்துக்கு ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மூணாவது படம் எப்படின்னா ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து ஒரு 100 கிலோ குழந்தைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இதில் பிரஸ் மீட்டில் கூட 100 கிலோ குழந்தை என்ன சொன்னாலும் நோ சொல்லப்பட்டேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் எடுத்து சார் ஓகே சார் ஓகே சார் சூப்பராக சார் வெற்றி வெட்டி செய்யணும் இது மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். அப்போ அந்த படத்துடைய சுச்சுவேஷன் சொன்னார் மாதிரி மாதிரி இருக்குது சார் சொல்லிட்டு. இதில் வந்து என்ன சார் குத்து சாங் எங்களுக்கு வேண்டாம் சார் நான் முதலில் சொல்லிட்டு சார் ஸ்ரீகாந்த் தேவா சார்னாலே ஒரு குத்து சாங் ஒரு சூப்பராக போட்டுருவார் சாங் ஹிட் ஆகிடும் ஹிட் ஃபார்முலாவே நாங்கள் வேண்டாம் சொல்லிட்டு ஏன் சார் நான் இல்லை சார் எங்களுக்கு மோட்டிவேஷன் படாது வேறு மாதிரி மைண்ட் செட் ஆகிடக்கூடாது மோட்டிவேஷனான சாங்ஸ் வேணும் சார்ன்னு சொல்லிட்டு கேட்டேன். மோட்டிவேஷனான சாங்ஸ் ஒரு சூப்பராக கொடுக்கு 5 சாங்ஸ் 5 வெரைட்டியாக கொடுக்குது. ஒரு சாங் வந்து ஹீரோ ஹீரோ மெலடி என்னென்னா ஒரு வாழ்க்கையை ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்சிட்டு அழகாக ஒரு பைக் வந்து டூர் போகிறாங்க சார் அது ஒரு சாங் அப்போ உயிரை உனக்காக மறிக்கிறது ஒரு சூப்பர் மெலடி கொடுத்தார். அது பேங்காக்லேயும் சென்னையிலையும் மேட்ச் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து ரொம்ப போராடுறான் வாழ்க்கையில் அவன் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் போது ஒரு சாங் வேணும் சார் நான் தான் சொன்னான். அப்போ வந்து எந்த மலை ஏறணும் எந்த கடல் தாங்கணும்னு சொல்லி ஒரு சாங் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து ஹீரோ வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்து டூர் போகிறாங்க சார் அந்த மாதிரி ஒரு சாங் வேணும்னு கேட்டோம். அப்போ பார்த்தா விளையாட்டு ஆரம்பம் தூக்கி போய் கொடுத்தோம் ஒரு மோட்டிவேஷனான ஒரு சாங் அந்த சாங் வந்து நீ தியேட்டரில் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் குரு கொண்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த சாஃப்ட்வேரில் தான் பசங்க ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுவாங்க ஹீரோஸ்லாம் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணும்போது சாஃப்ட்வேர் இந்த பசங்க வந்து வீக்கெண்ட் டூர் போவாங்க பார்த்தீங்களா சண்டே சண்டே இருந்தால் வீக்கெண்ட் வீக்கெண்ட் சாங் ஒன்று வேணும் கரெக்டாக ஒரு வீக்கெண்டுக்கு சூப்பராக ஒரு சாங் போட்டு கொடுத்தாரு. அதிரி புதிரி வீக்கெண்ட் பாண்டிச்சேரி சேலம் நாமக்கல் மதுரை எல்லாம் டோட்டலாக சுற்றிருக்கோம். இல்லை இவனை எங்கே வண்டியில் நிற்க வச்சு இறங்குறோம் நம்ம மெயின் சிட்டியில் மவுண்ட் ரோடில் ட்ரெயினுக்கு நடுவில் பையன் அப்படியே ஒரு மாதிரி முடிப்பார் பேருந்து பேருந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்தாரு. ஓகே லொக்கேஷன் ப்ளஸ்ஸாக இருக்க படம் பார்த்தா தெரியுங்க. ஓகே அண்ட் தென் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு க்வெஸ்சன் இது. ஸோ ஒரு சின்ன படம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சின்ன படம் பண்ணுறோம் அப்படின்னாவே வந்து தியேட்டர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ அந்த வீக்கெண்டில் வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து ஒரு நல்ல படம் வருது ஒரு பெரிய ஹீரோ படம் வருது அப்படின்னாவே தியேட்டர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அங்கே போயிடுது. ஸோ ஒரு லோ பட்ஜெட் படத்தில் வந்து தியேட்டர்ஸ்க்கு அவ்வளோவா ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது தியேட்டரை கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தியேட்டர் அப்படின்றது மெயின் வந்து ப்ரொடியூசர் பொறுத்தான் தயாரிப்பு எங்கள் தயாரிப்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய படத்துக்கான என்னென்ன பண்ணமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. காரணம் நம்பிக்கை படத்தின் மீது நம்பிக்கை அதனால் அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை. ஓகே ஏன்னா இந்த மேக் ஃபை ஸ்டுடியோஸ் 5 தயாரிப்பாளர்கள் வந்து அற்புதமான தயாரிப்பாளர் இவங்க மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுப்பாங்க. அவங்க எந்த டென்ஷனுமே எங்களுக்கு கொடுக்கல. அந்த ஸ்பாட்டில் என்ன கேட்டமோ அதை கரெக்டாக கொடுத்தாங்க. அதே மாதிரி படம் ரிலீஸ் வரையும் கொண்டு போய் இன்னைக்கு 200 தியேட்டர்ஸில் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. சூப்பர் ஒரு பெரிய படம் அளவில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. சின்ன படமாக இருந்தாலும் சின்ன படம் பெரிய படம்லாம் இருந்தாலும் அவங்க வந்து இது ஒரு படமாக ஒரு எங்களுடைய உழைப்பு பெருசாக முதலீச்சு இந்த படத்தை பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே அதனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஓகே சூப்பர் சார். ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். என் படம் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு மதியம் டெலிவிஷன் சார் உங்களை விஷயம் சொல்லிடுறேன். தேங்க்யூ.